Hi students, Nitesh Max, plus 2 la chapter 4 inverse trigonometry function la exercise 4.5 question number 2. Find the value of the expressions in terms of x with the help of a reference triangle. So inga kuduthukura values ah namo triangles base panni namo find out pannom seringla. Ipo first question paarenga. First one, sin of cos inverse 1 minus x. இதல என்ன பண்றோம் let theta equal to அப்படினு சொல்லிட்டு இந்த பிராக்கெட்ல இருக்கிற ஆன்சர் எடுக்கறோம் theta equal to cos inverse 1 minus x னு. இப்ப cos inverse இந்த சைடு வந்தா cos theta equal to 1 minus x. ஓகேங்களா? இது வந்து நமக்கு 1 minus x வந்து என்ன பண்ணலாம் இந்த by 1 னு இருக்குன்னு வெச்சீங்க. இது வந்து என்னது adjacent side. இது வந்து ஹைபர்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு வச்சுங்க. ஸோ ஹைபர்டென்ஸ் 1, அட்ஜசன் சைடு 1 மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த ஆப்போசிட் சைடு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்போசிட் சைடு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹைபர்டென்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன் சைடு ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஹைபர்டென்ஸ் 1ன்றதால 1 ஸ்கொயர் 1 மைனஸ் அட்ஜசன் சைடுன்றது 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரூட் ஆஃப் இது எப்படி வரும்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் பி 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ மைனஸ் இன்சைட் பண்ணுறோம்னா 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 1 1 கட் ஆகிடும். அப்போ ஃபைனலாக வாட் யூ கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் வந்து ஆப்போசிட் சைடாக நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ தே ஃபோர் இங்கே சைன் இருக்கு இல்லையா, அதனால சைன் தீட்டா கண்டுபிடிங்க. தே ஃபோர் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபர்டென்ஸ் இல்லையா, ஆப்போசிட் சைட் பை ஹைபர்டென்ஸ். அப்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு இங்கே ஆப்போசிட் சைடு என்ன வந்திருக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஹைபர்டென்ஸ்ன்றது பை 1 இல்லையா. ஓகே, இப்போது இந்த பிளேஸில் சைன் இது என்னது தீட்டாவா, இங்கே தீட்டாவா என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் இந்த ஆன்சர் இருக்கு பாருங்கள். இதை வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சைன் ஆஃப் தீட்டா பிளேஸில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இப்போ செகண்ட் சம், செகண்ட் சம்மும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் லெட் தீட்டா ஈக்குவல் டு இந்த டேன் இன்வர்ஸ் 3x மைனஸ் 1 எடுக்கிறோம். இதை நம்ம ஃபைனலாக சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஆன்லைன் பண்ணிக்கிறோம். இப்போ டேன் இன்வர்ஸ் இந்த சைடு வந்தால் என்ன அர்த்தம், டேன் தீட்டா ஈக்குவல் டு 3x மைனஸ் 1 பை 1 வேணா போட்டுக்கலாம். ஸோ டேன் தீட்டானா என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஹைபர்டென்ஸ். ஹைபர்டென்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆப்போசிட் சைடு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து 3x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 3x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஏ ஸ்கொயர்னா 9x ஸ்கொயர், 2abனா 6x ப்ளஸ் 1, இந்த 1 ஸ்கொயருக்கு ப்ளஸ் 1. அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 வருது. ஓகேங்களா? இப்போது இங்கே வெளியில் என்ன இருக்குது காசா, அப்போ காஸ் டீட்டா கண்டுபிடிங்க. காஸ் டீட்டானா என்ன ஃபார்முலா, அட்ஜசன் சைட் பை ஹைபர்டென்ஸ். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன் சைடுன்றது 1, இது இங்கே 1 தானே இருக்குது 1, ஹைபர்டென்ஸ் இது இங்கே கண்டுபிடிச்சது ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2. ஓகேங்களா? இப்போது இந்த தீட்டா பிளேஸில் இங்கே தீட்டாவாக என்ன வச்சுருக்குமோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். காஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 வருது. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா? இது செகண்ட் சம். நெக்ஸ்ட்டு இதிலேயே தேர்ட் சப்டிவிஷன் ஒன்று இருக்குது. இது கொஸ்டின் நம்பர் 3.
क्वेश्चन नंबर थ्री लिम बाती ना ना लेट इधर वंदे क्वेश्चन को कुछ मात ये देंगे टेन ऑफ साइन इन्वर्स इधर है ना पंड्रो ना क्रॉस मल्टीप्लाई बना टू एक्स प्लस वन ओल डिवाइड बाय टू ओके इंगला इप्ली ये दिखेरो इप्पे इंगे लेट थीटा इक्वल टू लेट थीटा इक्वल टू साइन इन्वर्स 2x plus 1 by 2 எழுதுறோம் இப்ப இந்த சைடு வந்தா என்ன ஆயிடும் sin theta equal to 2x plus 1 by 2 so sin theta னா என்ன ஃபார்முலா opposite side by hypotenuse opposite side by hypotenuse அப்ப நம்ம adjacent side கண்டுபிடிக்கணும் adjacent side equal to square root of hypotenuse square minus opposite side whole square இங்க hypotenuseன்றது 2 2 square minus 2x plus 1 अंदर था opposite side आदो whole square okay इंगला ये पर 2 square ना 4 minus इधर a plus b whole square ना 4x square plus 2ab ना 4x plus 1 ये पर इधर inside multiply बनो मना 4 minus 4x square minus 4x minus 1 सो पर final आए ना वरना 4 minus 1 3 minus 4x minus 4x square ने अधरो इधर दा इन्ना दे adjacent side इप्पे इंगे tan उन वेल्लर कल्ले आपो नम tan theta कंडुपिडिक्कणुम tan theta equal to opposite side by adjacent side ओके इंगला formula opposite side एंटर दे इन्ना दिंगे 2x plus 1 by adjacent side दिंगे कंडुपिडिच्चि इरुक्कुम root of 3 minus 4x minus 4x square ओके इंगला इधर ना दे tan theta वाला आंसर अप therefore theta equal इंदर theta होगे दे इंदर value substitute पन रो foot theta equal to sine inverse अंदर cosine अबे x plus 1 by 2 ये दिंगे अप substitute पन रो पर therefore tan of इन्ना वरना tan of इंदर theta place ला sine inverse x plus 1 by 2 equal to 2x plus 1 by square root of 3 minus 4x minus 4x square varum okay engla idha indha sum oda answer nitish maths guide for classes 10 11 12 idu guide la oru complete class work